மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். சந்தோஷமான விஷயம், ஹாப்பியாக இருங்க. நீட் ஆஸ்பிரன்ஸ் 2021 எழுதிருக்கீங்கல்ல, உங்களுக்கான ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூஸ், 850 சீட்டு இந்த வருஷம் 2021 அட்மிஷனுக்கு வந்துடுச்சு எம்பிபிஎஸ் சீட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு 25 கவர்மெண்ட் காலேஜும் ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது. செமி கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது என்ன, இஎஸ்ஐ கேகே நகர் சென்னையில் இருக்கிறது. ஸோ இந்த காலேஜஸில் நமக்கு 3600 சீட்ஸ் இருக்குது. இப்போது புதுசாக இந்த 850 சீட்டு எங்கெங்கெல்லாம் வந்திருக்குங்க, ஊட்டியில் 150 சீட்டு, விருதுநகரில் 150 சீட்டு, கள்ளக்குறிச்சியில் 150 எம்பிபிஎஸ் சீட். அது இல்லாமல் நாமக்கல்லில் 100, திருப்பூரில் 100, ராமநாதபுரமில் 100, திருவள்ளூரில் 100, மொத்தம் 850 சீட்டு ஆட் ஆயிடுச்சுங்க. இது அஃபிஷியலாக என்எம்சி விசிட் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, கவுன்சிலிங்க்கு ஆட் ஆயிடுச்சு அஃபிஷியல். இது வந்து நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், அரியலூர் இந்த 4 கல்லூரிகள்லையும் விசிட் முடிஞ்சிருச்சு. ஆனால் சில குறைகள் இருக்குது அப்படின்னு என்எம்சி சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சிறு குறைகள் இன்னும் 10 நாளில் சரி பண்ணி திருப்பியும் என்எம்சியை விசிட்டுக்கு கூப்பிடுவோம், அவங்க விசிட் வந்து கண்டிப்பாக பர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு நமக்கு உறுதி அளிச்சுருக்காங்க. அதனால் அங்கே ஒரு 600 சீட்டோ 150 சீட்டுன்னு வச்சா 4 காலேஜுக்கு 600 சீட் வரலாம். இல்லைன்னா இந்த நாமக்கல், திருப்பூர், ராமநாதபுரம், திருவள்ளூரில் இருக்கிற மாதிரி அங்கேயும் 100 சீட் கொடுத்தாங்கன்னா 400 சீட்டு கண்டிப்பாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 3600 சீட் இருக்குது, 850 சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ 4450 சீட்டு 2021 உறுதி எம்பிபிஎஸ் சீட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில். இப்போது இந்த 600 சீட்டு சேர்ந்தால் நமக்கு 5050 சீட்ஸ் வந்துடும். அதே 400 சீட்டு சேர்ந்துச்சுன்னா 4850 சீட்டு நமக்கு வந்துடும். ஸோ 850 சீட் ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு, இன்னும் 400 இல்லைனா 600 சீட் ஆட் ஆக போகுது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலேஜில் சில கல்லூரிகளில் 50 சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எல்லாமே இன்னொரு 10 இல்லை 15 நாளில் நமக்கு தெரிய வரும். ஸோ நிறைய நல்ல செய்திகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நியூ சீட்ஸ், இந்த 850 சீட்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் என்ன அதை விவரித்து நான் சீக்கிரமே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். திருப்பவும் இந்த 850 சீட்டு இப்போது சேர்த்து நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மக்களுக்கு ரொம்ப நல்ல செய்தி கிடச்சிருக்கு. அந்த நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஆல்ரெடி மார்க் பார்டரில் இருக்கவங்களாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அதே சமயத்தில் இப்போ இவ்வளோ மார்க் எனக்கு வந்திருக்கு, இதுக்கு சீட் கிடைக்குமா, தயவுசெய்து குழப்பத்துக்கு உங்களை நீங்களே ஆளாக்கிக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீட் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் அதே மாதிரி எம்சிசிக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும், ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதுக்குள்ளே கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கவே கிடைக்காதுன்னு நெகட்டிவாக நம்பவும் வேண்டாம், கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக நம்புங்க. நம்பிக்கை தான் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ நடந்தது, நடப்பது, நடக்க போவது எல்லாம் நன்மைக்கே. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.